சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிடணும்னு கோரிக்கை வைத்து சேலம் குள்ளப்பட்டியில தீர்மான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்த பழனியப்பன், விவசாய பெருமக்கள், திமுக தொண்டர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு பலரும் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்துல சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்தை கைவிட கோரியும் ஏற்கனவே இருக்கிற சென்னை சேலம் இடையே உள்ள மூன்று நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தி பயன்படுத்தணும்னு வலியுறுத்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எஸ் ஆர் பார்த்திபன், தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கௌதம சிகாமணி, கிருஷ்ணகிரி செல்வகுமார், ஆரணி விஷ்ணு பிரசாத், காஞ்சிபுரம் செல்வம் ஆகியவங்க முன்னிலையில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த எட்டு வழி சாலை திட்டத்தை மாற்றுப்பாதையில கொண்டு செல்ல தொடர்ந்து வலியுறுத்துவோம்னும் திட்டத்தை தமிழகத்துல கொண்டு வர முயற்சிக்கிற அதிமுக அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்கன்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தாங்க. நாடாளுமன்றத்துல எட்டு வழி சாலையால மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் குறித்து நீங்க எடுத்து பேசணும்னு விவசாயிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட வலியுறுத்தி இருந்தாங்க. தொடர்ந்து பெய்து வந்த மழையையும் பொருட்படுத்தாம மழையில நனைந்தபடியே சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டம் பற்றியும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பற்றியும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருந்தார். எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்னை டு சேலம் ஏற்கனவே இரண்டு நல்ல சாலைகள் உள்ளது, இரண்டு ரயில் போக்குவரத்து உள்ளது, நிறைய ரயில் போக்குவரத்து உள்ளது, அதே போல் இரண்டு விமான சேவையும் உள்ளது. இப்படி இருக்கையில் எதற்காக ஒரு புதியதாக ஒரு சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இருக்கிற சாலையை விரிவாக்கம் பண்றதுல இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கோ இல்ல யாருக்குமே வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இருக்கக்கூடிய நான்கு வழி சாலையை ஆறு வழி சாலையை ஆக்குதல், எட்டு வழி சாலை ஆக்குதல், அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, பிரச்சனையும் இல்லை. ஆனா புதிதாக நீங்க வந்து ஒரு எட்டு வழி சாலையை வந்து நீங்க புதிதாக நிலத்தை கையகப்படுத்தி தருமபுரி தொகுதியை பார்த்துட்டீங்கன்னா 56 கிலோமீட்டருக்கு இந்த சாலை வருது. 2500 பட்டா வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் நிலம் போகிறது. அதே மாதிரி 2000 ஏக்கர் நிலம் அந்த பகுதியில வந்து பாதிக்கப்படுது. 17 பஞ்சாயத்தை சேர்ந்த மக்கள் வராங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 17 பஞ்சாயத்து சேர்ந்த மக்களுக்கு வந்து இந்த சாலையை வேண்டாம் சொல்றோம். இங்க மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்தோம். நாங்க இங்க வேண்டாம் சொல்றோம். அந்த ஊர் மக்கள் வேணான்றாங்க, விவசாயிகள் வேணான்றாங்க. அப்ப எல்லாருமே வந்து மக்களை சார்ந்தவர்கள் வேண்டாம் சொன்னா அப்ப யாருக்காக இந்த சாலை அமைக்கப்படுதுன்ற ஒரு பெரிய கேள்வி. இது மாதிரி வேண்டாத விவசாயிகளுக்கும் ஊர் மக்களுக்கும் வேண்டாத ஒரு விஷயத்தை எதற்காக இந்த நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சார்ந்த நல்லவர்கள், நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய முகமுடியை போட்டு சுட்டி கொண்டிருக்கும் அதிமுக அரசும் மற்றும் குறிப்பாக முதலமைச்சர் பழனிசாமி அவர்களையும் நாங்கள் இந்த கேள்வியை கேள்விக்கிறோம். விவசாயிகள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், ஊர் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் அத்தனை பேருமே தீர்மானம் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்கு வந்து இந்த சாலை வேண்டாம் என்று. அப்போ உங்களுக்கு யாருக்குமே வேண்டாம்னா எதற்காக திரு பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சாலை போட்டே ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறார் என்று அந்த பதிலை அவர் கூற வேண்டும். ரொம்ப ரொம்ப முன்னோப்பா இதை எடுக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரைக்கும் சரி, கியூ பிரான்ச் பொறுத்தவரைக்கும் சரி, சிபிசிஐடி பொறுத்தவரைக்கும் சரி, என்ன எது நடக்குது நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. எட்டு வழி சாலை பத்தி ஏதோ பண்ணா மட்டும் குறிப்பா அதுக்கு பின்னாடியே வந்து குறிப்பெடுத்துட்டு எதுக்காக பண்றாங்க, அது எதுக்காக இருந்து இவ்வளவு மெனக்கெடுதல் இந்த அரசு படுதுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு. இப்ப மக்கள் கிட்ட நான் சொல்றது, அந்த தருமபுரி சார்ந்தவரைக்கும் அந்த 17 பஞ்சாயத்து வருது, 17 பஞ்சாயத்தும் வந்து ஒரு இது ஊராட்சி மன்ற கூட்டம் நடக்கும் போது இந்த ஆகஸ்ட் 15 நடக்கல, அது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது வரும்போது மே 1 வந்து இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடியதற்கு எல்லாமே வந்து நீங்க ஒரு அக்டோபர் 2 வருது, நீங்க தீர்மானம் போடணும். தீர்மானம் போட்டு உங்களுக்கு வந்து இந்த சாலை எங்களுக்கு இது வேண்டான்னு நாங்கள் தருமபுரியில் போட போறோம். அதே மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கால்முறையில் கேட்டுக்கொள்வது, இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு கடிதம் அனுப்புங்க. ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு உள்ள அதிகாரம்ன்றது வந்து மிகப்பெரிய அதிகாரம். மக்கள் பிரதிநிதியாக எம்பியாக இருக்க எங்களை விட அவங்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மிகப்பெரிய அதிகாரம். அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு, நிறைய வந்து நிறைய செய்ய முடியும் அந்த அதிகாரத்தை வைத்து. அந்த அதிகாரத்தை வைத்து அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் நாளை நீதிமன்றம் சென்றால் கூட இவர்கள்
பக்கம்தான் நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் ஆக இந்த அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது இவர்கள் விவசாயிக்கு எதிரானவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர் அவர் வந்து செய்வதெல்லாம் வெறும் நாடகம் தான் எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இதில் ரொம்ப வந்து அக்கறை எடுத்து இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல் இளைஞரணி செயலாளர் திரு உதய் அவர்களும் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேச சொல்லியிருந்தார் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதற்காக நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிறோம் மத்திய அமைச்சரிடம் பலமுறை நாங்கள் வந்து இதற்காக நாங்கள் பேசியிருக்கிறோம் இது செய்வது ஊராட்சி மன்ற தலைவர்கள் தீர்மானம் போட வேண்டும் இந்த சாலை வர வேண்டாம் என்று நம் உறுதியாக நாம் நின்று இதை கண்டிப்பாக வெற்றியுடன் நம்ம செயல்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எட்டு வழி சாலை திட்டம் பற்றியும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க